உக்ரைன் யுத்தம் ரஷ்யாவுக்குள்ளே எப்படி இருந்துச்சு அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ளே எந்த பாதிப்பும் இல்லை ரஷ்யர்கள் மத்தியில் ஒரு செல்வாக்காக தான் இருந்துச்சு ஆனால் அது ஒரு பிடிச்ச தன்மையாக அதாவது உக்ரைன் யுத்தத்தை ஜெயிச்சே ஆகணும் அமெரிக்கா நம்மளை அமுக்குது நம்ம கிட்ட டிஸ்கவுண்ட்ல ஆயில் வாங்கிட்டு நமக்கே எதிராக செயல்படுறாங்க அப்படின்னு ஒரு வேகத்தையும் ஒரு கோவத்தையும் ஆக்ரோஷத்தையும் ரஷ்யர்களுக்கு தூண்டுனது யாரு அப்படின்னா அண்ணன் ஜலன்ஸ்கியும் அன்னே அமெரிக்காவும் தான் ரெண்டு பயல்களும் இறுதி காலத்துல போட்ட திட்டம் தான் இந்த வேகத்தையும் ஒரு வெறியையுமே ரஷ்யர்கள் மத்தியில தூண்டி விட்டுருச்சு என்ன திட்டம் அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள படைகள் அனுப்புறது அப்படிங்கறதுதான் உலகப்போருக்கு அப்புறம் மண்ணில் வெளிநாட்டு இராணுவம் நுழைஞ்சதை அவர்கள் எப்படி ஏத்துக்குவார்கள் எந்த நாட்டு பிரதையும் ஏத்துக்க மாட்டேன் அதில் பெரிய அளவு பாதிப்பே இல்லாட்டியும் ஏற்றுக்க போகிறது கிடையாது அதே சமயம் ரஷ்யாவுக்குள்ள அங்கேயும் இங்கேயும் தாக்குதல் நடத்துனது இத உண்ணமும் வேகத்தை அதிகரிச்சிருச்சு எல்லாத்தையும் ரஷ்ய அதிபர் புட்டின் பயன்படுத்திக்க ஆரம்பிச்சிட்டார் இதே இந்த சம காலத்துல இன்னொரு டெவலப்மெண்டா அவர்கள் பண்ணது என்ன அப்படின்னா ரஷ்யாவோட துமா பாராளுமன்றத்துல இருக்கக்கூடிய ஆட்கள் பெரிய அளவு பேசினது அணு ஆயுத கொள்கை எல்லாம் மாற்றம் வேண்டும் அப்படின்னு தான் இப்போதைக்கு நம்ம இருக்கக்கூடிய அணு ஆயுத கொள்கையை பார்த்து இவங்கெல்லாம் பெருசாக பயப்பட மாட்டேறாங்க இதோட வீரியத்தை கூட்டணும் வேகத்தை கூட்டணும் நமக்கு எதிராக முறைச்சி பார்த்தா கூட அணு ஆயுதத்தை பயன்படுத்தணும் அப்படிங்கிற அந்த லெவலுக்கு எல்லாரும் பேச ஆரம்பிச்சார்கள் கிரௌண்டும் ரஷ்யாங்கிற கிரவுண்டும் அதுக்கு ஈக்குவலாக இருந்துச்சு அந்த சூழ்நிலை அமைப்பு இருந்துச்சு அதை உருவாக்குனது அமெரிக்காவும் ஜெலஞ்சுக்கிங் தான் அதை நல்லா ரஷ்யா பயன்படுத்திக்கிச்சு இப்ப அணுவாயுத கொள்கைகள்ல மாற்றத்தையே கொண்டு வந்துட்டார்கள் மாற்றம் அப்படிங்கிறது என்ன ரஷ்யா அணுவாயுதம் அப்படின்னாலே டேஞ்சர் தான் அமெரிக்காவை நோக்கி பாயும் அப்படிங்கறத ரவுண்ட் த கிளாக் அவர்களோட முதல் சாராம்சம் இப்ப எதெல்லாம் கொண்டு வந்திருக்கார்கள் அப்படின்னா இப்ப ஒட்டுமொத்த ஐரோப்பாவையும் நோக்கி பாயும் அதுலயும் உக்ரைன் தான் டாப்லிஸ்ட் ஏன் அப்படின்னா ரஷ்யாவுக்குள்ள தாக்குதல் நடத்துறார்கள் அப்படின்னா போதும் அணுவாயுதத்தை பயன்படுத்திக்கலாம் அதுவும் அப்படி தாக்குதல் நடத்தக்கூடிய நபர்களுக்கு பேக் போனா இருந்து செயல்படுறது ஒரு அணு ஆயுத நாடு அப்படின்னா கேட்கவே வேண்டாம் கண்ணை மூடிட்டு தாக்குதல் நடத்துவோம் அப்படிங்கிற ரேஞ்சில் கொள்கைகளை மாத்தி இருக்கார்கள் அதே மாதிரி அணு உலக நோக்கி ஆளில்லா விமானத்தை அனுப்புறது அணு உலகை தாக்குவோம்னு சொல்லி பேசுறது இந்த எல்லா விவகாரத்துக்கும் பதிலடி அப்படிங்கிறதும் ரஷ்யாவுக்குள்ள நீண்ட தூர ஏவுகணைகளை கொடுக்கக்கூடிய நாடுகள் எப்படி பார்த்தாலும் அணுவாயுத நாடுகள் தான் அப்படி அணு ஆயுத நாடுகளா இருந்தாலே பதிலுக்கு எங்களோட தாக்குதல் அப்படிங்கிறது அணுவாயுத தாக்குதல் அப்படிங்கிற ரேஞ்சுக்கு கொண்டு போயிட்டார்கள் உக்ரைன் அணுவாயுதம் இல்லாத நாடுதான் பெரும்பாலும் அணு ஆயுதம் கொண்ட நாடுகளோட கொள்கை என்ன அப்படின்னா அவர்களோட அணுவாயுதத்துக்கு பிரச்சனை இல்லை ஆயுதத்தால தாக்கப்பட்டார்கள் அப்படின்னா உடனடியாக இமிடியட்டா ரியாக்ட் பண்ணுவோம் அப்படிங்கறதான் ஒவ்வொரு நாட்டோட ஃபஸ்ட்டு சாராம்சம் அடுத்தடுத்து சாராம்சத்தில் நிறைய வேரியேஷனுக்குள்ள அணு ஆயுதத்தை பயன்படுத்துவோம் அப்படின்னு வந்து நின்றுவார்கள் அதெல்லாம் இப்போ ஃபில்ட்ரு பண்ணி பெரிய அளவு உக்ரைனை நோக்கி மேலை நாடுகளை நோக்கி அமெரிக்க அணு ஆயுதங்களை நோக்கி நகர ரஷ்யா ஆரம்பிச்சிருக்கு அதுதான் இந்த மாற்றம் இந்த மாற்றத்தை இப்ப வெளிப்படையாவே அவர்கள் பேச ஆரம்பிச்சிட்டார்கள் அறிவிச்சிட்டார்கள் உங்களுக்கு ஐரோப்பாவுக்கு நாங்க தர ரெட் சிக்னல் இதுக்கும் மேலே வளாட்டின அப்படின்னா அனுபவிச்சுக்க அப்படிங்கிறதான் இங்க மட்டும்தான் நாங்க தாக்குவோம் அப்படிலாம் நினைக்க வேணாம் எல்லா பக்கமும் தாக்குவோம் அமெரிக்கா குள்ளேயும் தாக்குதல் நடத்துவோம் இதுக்கு தயாரா இருந்தா ரஷ்யாவுக்கு எதிரான ஆயுதங்களை கொடுத்து உதவிக்க போருக்கு நீ வர அப்படின்னா ரஷ்யா எந்த காலத்துலயும் பின்வாங்க போறது இல்லை அப்படின்னு சொல்லி அடிச்ச அணு ஆயுத கொள்கையை மாத்திட்டார்கள் மாத்தின வேகத்தோட அதை அறிவிச்சிட்டார்கள் அறிவிக்கும் போது உள்ளுக்குள்ள என்ன மாதிரியான நிலைமை அப்படின்னா கேட்கவே வேணாம் முழு ஆதரவு தான் போனா அதை பயன்படுத்தி அணு ஆயுதத்தை பயன்படுத்தாத வரையும் நம்மளை ஏதோ ஒரு மூலையில ரத்தம் சிந்ததா வச்சுட்டு இருப்பார்கள் காரணம் நல்ல அடிமையா உக்ரைன் மாட்டிக்கிச்சு ஜெலன்ஸ்கி இருக்கிற வரையும் அமெரிக்கா இந்த தளத்தை இதே ஹீட்டோடையே தான் வச்சுக்க விரும்பும் அப்படின்னு சொல்லி அடுத்த விஷயத்தை ஆரம்பிச்சிட்டார்கள் இப்போதான் சந்தர்ப்பம் முழு வேகத்துல வருது நேரடியாகவே ரஷ்ய அதிபர் மிரட்ட ஆரம்பிச்சிட்டாரு இங்கே யாரும் வேடிக்கை காட்டலை காமெடி பண்ணல எங்கள் மீது தாக்குதல் அப்படின்னா நேரடியாக எதை செஞ்சா உங்களுக்குலாம் பத்தி எரியுமோ அதை செஞ்சே தீருவோம் அணு ஆயுத கொள்கை மாற்றம் அப்படிங்கிறது உங்களுக்கு கொடுத்த ரெட் சிக்னல் இதுக்கும் மேல நீ அடங்கலை இதே அளவு வம்பு பண்ற அப்புடின்னா அணு ஆயுதப்படைக்கு க்ரீன் சிக்னல் கொடுத்துருவோம் அதுக்கப்புறம் வரத உன்னால் தடுக்கவே முடியாது அப்படின்னு நேரடியாகவே ரஷ்ய அதிபர் அவரோட ஸ்டேட்மெண்ட்டில் ரிலீஸ் பண்ணிட்டார் சாராம் சமி அதே கிரிமிலனோட செய்தி தொடர்பாளரும் உறுதிப்படுத்திட்டார் அப்போ ரஷ்யா தனக்கான ஒரு ரெட் சிக்னலை கொடுத்து கிரீன் சிக்னலை போல தயாராகிடுச்சு இனி அமெரிக்காவுக்கு பயம் வருமானு கேட்டால் பயம் கண்டிப்பாக வரும் ஏன் அப்புடின்னா பட்டியலில் உக்ரைனா ஐரோப்பா மட்டும் கிடையாது அன்னை அமெரிக்காவும் இருக்கார் இப்ப விலகுறக்கு அதிக வாய்ப்பு இருக்கு அப்படி இல்லை அப்படின்னா அமெரிக்காவை எப்பயுமே நம்ப முடியாது மொத குண்டு உக்ரைன்ல தானே போடுவான் அதை விட்டுட்டா இங்க வருவான் போட்டோன்னே நம்ம எல்லாம் சரண்டர் ஆயிடுவோம் அப்படின்னு நினைச்சிட்டார்கள் அப்படின்னா உக்ரைன் செத்து சுண்ணாமாச்சுங்கிறத யாராலேயும் தடுக்க முடியாது